தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு ஃபீடிங் சக்சஸ் அகாடமியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது 9ஆம் வகுப்பு தமிழ் முக்கியமான 50 வினாக்கள். வைரங்கள் இங்கு பட்டை தீட்டப்படும், ஒத்துழைத்தால் மட்டுமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல். அதனாலதான் இவரை வந்து ராபர்ட் கால்டுவெல், ஒப்பிலக்கணம் தந்த ஒப்பற்ற ஐரோப்பியர் என புகழப்படுபவர் போற்றப்படுபவர் யார் அப்படின்னா நம்ம கால்டுவெல் தான். இந்த நூல் பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் 1856 வெளிவந்தது. ஓகே, இது வந்து ஆங்கில மொழியில் எழுதுனா இந்த நூல் தான் வந்து இவருக்கு மிகுந்த அந்த புகழை தேடி தந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு நூலை. ஓகே, அதுவும் இல்லாம இவர் இன்னொரு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதுவும் டிஎன்பிசியில அடிக்கடி கேட்கிறாங்க. அதாவது, தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றது என்று கூறியவர் யார் அப்படின்னாலும் நம்ம கால்டுவெல் தான். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார் அப்படின்னா நம்ம ஈரோடு தமிழன்பன் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் வந்து இது போல புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர். இதுல என்ன இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவரின் அந்த ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவர் அந்த கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். வணக்கம் வள்ளுவர் 2004 சாகித்ய அகாடமி விருது, அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓவியம் அப்படின்னு 9th ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படிங்கிற லைன் இருக்கு இவரோட வரிகள். அதையும் பாத்துங்க, இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்டா நம்ம ஈரோடு தமிழன்பன். அதே போல தமிழக அரசின் பரிசை பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசை பெற்ற நூல் எது அப்படின்னா தமிழன்பன் கவிதைகள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் எல்லாம் இதை வந்து நீங்க பாத்துக்கணும். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்பது அப்படின்னா பிங்கல நிகண்டு. ஓகே, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்பது பிங்கல நிகண்டு. ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க. உலக தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 21 தான் வந்து உங்களுக்கு உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். நாளை எனது தாய்மொழி சாகுமே ஆனால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5th க்வெஸ்சன் பாருங்க. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் யார் அப்படின்னா நம்ம ஈரோடு தமிழன்பன். இது 2019 செப்டம்பர் 1ஆம் தேதி நடந்துச்சுல அந்த எக்ஸாம்ல, குரு 4 எக்ஸாம்ல இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் முக்கியமானது, பாத்துங்க. ஓகே, அடுத்து தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் வீடு தூது 268 கன்னிகளை கொண்டது. உங்களுக்கு நல்லா தெரியும் பாடல் வரிகள், உட்பிரிவு பெரும்பிரிவு அதெல்லாம் கேக்குறாங்க. அதனால வந்து இது ரொம்ப முக்கியமானது. இப்ப கன்னி அப்படின்னா என்னன்னா, இரண்டு கண்களை போல் இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு தான் கன்னியும் வாங்கலாம். பூ கட்டுறவங்க தெரியல, 2 பூவா எடுத்து கட்டுவாங்க, அதை தான் கன்னியும் வாங்கலாம். அதே போல 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை தான் கன்னி. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொகுக்கப்படும் அந்த செயல் வகையை தான் கன்னி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இல்ல இந்த தமிழ் வீடு தூதுனா என்ன, அந்த மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறுவது தான் தமிழ் வீடு தூது. ஓகே, அடுத்து 7th க்வெஸ்சன் பாருங்க. தமிழ் வீடு தூது முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. உவே சாமிநாத ஐயர், அவங்க தான் வந்து தமிழ் வீடு தூது அந்த நூலை வந்து 1930 வந்து பதிப்பித்தார்கள். இந்த தமிழ் வீடு தூது நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா ஆசிரியர் பெயர் தெரியாத நூல்ல இதுவும் ஒண்ணுதான். ஓகே, புக் பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தமிழ் வீடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது அப்படின்னு ஒரு புக் பேக் க்வெஸ்சன், அதாவது சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாத்துங்க. அடுத்து, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் நீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்பார் அப்படின்னா, இந்த நூல்களை எல்லாம் இப்படி எல்லாம் புகழ்ந்தது யார் அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஓகே, கவியோகி சுத்தானந்த பாரதியார் தான் இந்த வரிகளை கூறினார். வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்
இந்த பாடல் வரிகள் இதெல்லாம் கொடுத்துட்டு கூட யாருடைய வரிகள் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து பல வகையான கடற்கலங்கள் இயக்கப்பட்ட குறிப்புகள் எந்த நூலில் உள்ளன அப்படின்னா சங்க இலக்கியத்தில் உள்ளது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் தமிழர்கள் வந்து கப்பல் செலுத்துவது அதுலலாம் வந்து ரொம்ப உலகத்துக்கே முன்னோடியா இருந்தாங்க ஒரு காலத்துல. அது வந்து சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து கால் முளைத்த கதைகள் என்னும் நூலை எழுதியவர், கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர்னா எஸ் ராமகிருஷ்ணன். ஓகே, இது வந்து நம்ம புக்ல இருக்கு. அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் முடிஞ்சானே வந்து நூல் நூலாசிரியர்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க இல்லை மேட்ச் இட் கேட்குறாங்க, அதனாலதான் இதை எடுத்திருக்கேன். அடுத்து அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 11th க்வெஸ்சன் பாருங்க. விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா கவிஞர் வாலி. கவிஞர் வாலியோட வரிகள் தான் இது. ஓகே, அடுத்து மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா. இதான் நான் சொன்னல புக்ல வந்து படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து தான் இது கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க 13th க்வெஸ்சன் பாருங்க. மலை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு யாரு, இது கருத்து யாருடையது, இந்த கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாங்குடி மருதனார் அவர்களுடைய கூற்று. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. பாண்டிய மண்டலத்தில் அந்த மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பது அப்படின்னா கண்மாய் அப்படின்னு அழைப்பார்கள் பாண்டிய மண்டலத்துல. வட்டார வழக்குல பார்த்தா கம்மா கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே போல பாண்டிய மண்டலத்தில் வந்து விவசாயம் செய்பவர்களை பூமி புத்திரர்கள் என அழைப்பர். அதையும் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் செய்பவர்கள் பாண்டி மண்டலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னா பூமி புத்திரர்கள் என அழைக்கப்படுவார்கள். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. கல்லணைக்கு தி கிராண்ட் அணைக்கட் என்னும் பெயரை எழுதியவர் யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன். இவரை தான் வந்து இந்திய நீர்ப்பாசனத்துறையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பத்தியே வந்து கண்டினியூவா ஒரு 5-6 க்வெஸ்சன் இருக்கு, அதனால இவரை பத்தி டீட்டெயிலா சொல்லிடுறேன். சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர், ஒரு இன்ஜினியர். ஓகே, இவருக்கு 1829 என்ன ஆச்சு அப்படின்னா கல்லணை இருக்குல்ல அது மணல் மேடுகளாய் போனதுனால, ஏன்னா சரியா தூர் வாராம இருந்துச்சு, பராமரிப்பு இருந்ததுனால பராமரிப்பு இல்லாம இருந்ததுனால மணல் மேடுகளாச்சு. அப்போ வந்து அதிகப்படியான நீர் வரும்போது வெள்ளப்பெருக்கால பாதிப்பும் அந்த மழை இல்லாத காலங்கள்ல வந்து வறட்சியால பாதிப்பும் ஏற்பட்டது. அப்பதான் வந்து ஆங்கிலேயர்கள் இவரை வந்து நியமித்தனர். எதுக்குன்னா இந்த பாசனத்தை வந்து சரி செய்யணும், இதை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு. இவர் வந்து என்ன பண்ணார்னா கல்லணையை வந்து ரொம்ப காலம் பல வருஷங்கள் ஆராய்ந்தார். அப்போ வந்து நம்மளோட அந்த கட்டுமானத்தெல்லாம் பார்த்துட்டு வியந்துட்டார், கீழே அந்த பாறைகள்லாம் எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்து இவர் வந்து ரொம்ப வியந்துட்டார். இதே போல ஒரு அணையை வந்து 1873 அடுத்த க்வெஸ்சன்ல பாருங்க. கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் கட்டினாரு. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு நல்லா தெரியும் அந்த கல்லணை வந்து கரிகால சோழன் கட்டியது, உலகின் 3வது பழமையான அணை அப்படின்னு சொல்றாங்க கல்லணை. ஆனால் தற்போது வரை பயன்பாட்டில் இருக்கு, அந்த சிறப்பும் இதுல இருக்கு. ஓகே, வேற பாத்துருவாங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை எனப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை எழுதியவர் சர் ஆர்தர் காட்டன். 1873 ஆண்டு சர் ஆர்தர் காட்டன் எந்த அணையை கட்டினார் அப்படின்னா கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் என்னும் அணையை கட்டினார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் அப்படின்னா யார் சொன்னது அப்படின்னா தோ பரமசிவன் சொல்லியிருக்காங்க. நீரும் நீராடலும் நம்ம எல்லா இதுலயுமே வந்து நீரும் நீராடலும் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நீர் தொடர்புடையது. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் வந்து வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அதெல்லாம் வந்து தமிழர்கள் பழக்கமாக வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம புக்ல அது போல கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் இது போல. அடுத்து சனி நீர் ஆடு என்பது யாருடைய வாக்கு அப்படின்னா ஔவையின் வாக்கு. ஏன்னா தெரியும் ஒரு லைன் வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலே அது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 20வது க்வெஸ்சன் பாருங்க. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னா ஜான் பென்னி குயிக்.
ஓகே, முல்லை பெரியார் அணை வந்து ஜான் பென்னிக்விக் தான் கட்டினாங்க. இதையும் ஒரு ஸ்டோரி மாதிரியா சொல்றாங்க. ஓகே, இந்த ஆங்கிலேயர் காலத்துல பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்னு சொல்லுவாங்கல்ல, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், அங்க வந்து வைகை ஆறு ஓடுது. இருந்தாலும் அந்த காலகட்டத்துல பஞ்சம் நிறைய வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல மழை பெய்யுது, ஆனா அந்த மலையெல்லாம் பெரியார் வழியா நேரடியா கடல்ல போய் டக்குன்னு விழுந்துருது, அது பயன் இல்லாம போகுது. அப்பதான் இந்த பென்னிக்விக்கு வந்து சொல்றாங்க, ஒரு டேம் கட்டினோம்னா இந்த நீரை வந்து நம்ம முழுவதும் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஆங்கில அரசிடம் இருந்து நிதி பெற்று அணையை கட்டுகிறார். இடையில பாத்தீங்கன்னா அணைக்கு அதிக கூடுதல் நிதி தேவைப்படுது, அப்ப ஆங்கில அரசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே தன்னுடைய சொந்த செலவை சொத்துக்களை எல்லாம் வித்து வந்து இந்த அணையை கட்டி முடித்தார். ஒரு படம் கூட ஒரு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த டேம் வந்ததுக்கு அப்புறம் இப்பகுதி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, அதனாலதான் வந்து இந்த வட்டார பகுதிகளில் இன்னும் குழந்தைங்களுக்கு பென்னிக்குவிக் அப்படின்லாம் பேர் வச்சுக்கிட்டு வர்றாங்களாம். ஓகே, லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் இந்த பென்னிக்குவிக்கோட பேத்தி வந்து இந்த அணையை வந்து பார்வையிட வந்தார்கள். அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. ஓகே, அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. பட்டமரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா, கவிஞர் தமிழ் ஒலி. பட்டமரம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒலி. அடுத்து இவர் வந்து புதுவையை சேர்ந்தவர். ஓகே, தமிழர் சமுதாயம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த பாயிண்ட்லாம் ஜஸ்ட் பாத்துங்க. அடுத்து, பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னாலும் நம்ம தமிழ் ஒலி தான். ஓகே, அந்த பாயிண்டையும் பாத்துங்க. அடுத்து, வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம் என திகழ்ந்த நாடு எது அப்படின்னா, நெல்லுன்னு வந்துட்டாலே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுவோம், சோழ நாடு தான் சொல்லுவோம். ஓகே, அடுத்து சோழ நாட்டுக்கு இன்னொரு இதாக இருக்கு என்னன்னா, சேர நாட்டு முத்தேனோ, சோழ நாட்டு முக்கனியோ, பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அப்படின்னா பாண்டிய நாடு, முக்கனி அப்படின்னா சோழ நாடு, முத்தேன் அப்படின்னா சேர நாடு. ஓகே, அதையும் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, மா வீரரை தெளிந்தார்ப்ப வரைதரு பூ விரித்த புதுமை பொங்கிடும் என தொடங்கும் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய புராணம். ஓகே, இந்த என தொடங்கும் பாடல் எது அப்படின்னு கேக்குறாங்க, பெரிய புராணம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா, சேக்கிழார் தான் வந்து இந்த பெரிய புராணத்தை இயற்றினார். இது வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னீர் திரை திருமுறைகள்ல வந்து 12வது திருமுறையா தான் வந்து பெரிய புராணம் இருக்கு. இந்த 12ஆம் நூற்றாண்டுல வந்து தொண்டை வேளாளர் மரபில் தான் சேக்கிழார் பிறந்தார். சேக்கிழாரோட இயற்பெயர் ஒரு வருஷம் டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க, அருண்மொழி தேவர். ஓகே, அதை நல்லா பாத்துங்க, ஒரு சோழ அரசனோட பேரு. இவரது பெருமையை அறிந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் வந்து இவரை அழைத்து தனது முதலமைச்சராக்கி இருப்பார், இரண்டாம் குலோத்துங்க சோழன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் வந்து இவருக்கு வழங்கியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இதுல வந்து பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய புராணம் ஸ்டார்டிங் இருக்கு பாருங்க, அது வந்து இறைவன் அடி எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படிங்கிற அந்த வரியை வந்து சேக்கிழார் குடிச்சுதான் அந்த பாட்டை தொடங்கியிருப்பாரு. அது போல உலகெல்லாம் அப்படின்னு பெரிய புராணத்தை முடிச்சிருப்பார். இது பாத்தீங்கன்னா 12ஆம் திருமுறை தான் இது போல ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா, 12ஆம் திருமுறையில வந்து இந்த வரிகள் வந்திருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, வண்டுகள் வந்து அதிகமா சத்தம் போடுது, அந்த மரம் தரும் மலர்கள் வந்து புதிய தேனை குடிக்கிறது, ஆங்காங்குள்ள குளங்களில் இருந்து சிறிய நீர் வளம் கொடுக்கவும், காவிரி ஆறு பல கால்களாக பிரிந்து ஓடுகிறது, அப்படிதான் இதோட மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அந்த விஷயத்த இங்க நல்லா பாத்துங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அடியவர் பெருமையை ஒரு அடியில் கூறும் நூல், அதாவது ஒரே அடியில் அடியவர் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்னா, சுந்தரரின் திருத்தொண்ட தொகை. ஓகே, இந்த இடத்துல நீங்க பாத்துக்கணும், சுந்தரரின் திருத்தொண்ட தொகை தான் அடியவர் பெருமையை ஒரு அடியில் கூறும் நூல். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஒவ்வொரு அடியிலும் அடியார்களின் சிறப்பை கூறும் நூல் அப்படின்னா, திருத்தொண்டர் திருவந்தாதி. ஒவ்வொரு அடியிலும் அடியார்களின் சிறப்பை கூறும் நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை கூறும் நூல் அப்படின்னா, திருத்தொண்டர் புராணம். ஓகே, இங்க திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய புராணம், சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப நீங்க பாருங்க, இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிறது வந்து நம்பியாண்டார் நம்பி எழுதுனது, இங்க திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறது சுந்தரர் எழுதுனது, திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிறது நம்பியாண்டார் நம்பி எழுதுனது, திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது சேக்கிழார் எழுதுனது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க.
பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவங்க தான் வந்து சேக்கிழாரை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என்று பாராட்டி இருப்பார். ஓகே, அதனால்தான் வந்து சேக்கிழாரை வந்து தெய்வ சேக்கிழார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெரிய புராணம் வந்து முழுவதும் பக்தி மனம் கமழ்ந்திருக்கு அந்த பாடல் முழுவதுமே. இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார வந்து தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்பதான் நான் சொன்னல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு இறைவன் அடியெடுத்து கொடுக்கதான் வந்து நம்ம சேக்கிழார் பாட்ட ஆரம்பிச்சாரு. முடிக்கும் போதும் உலகெல்லாம் அப்படின்னு முடிச்சிருப்பார். நூல் முழுவதுமே வந்து பக்தி மனம் வீசும், எனவேதான் இவரை தெய்வ சேக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து உவேசாவின் ஆசிரியர். ஓகே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் அப்படின்னாலும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா உயிரை உருவாக்குபவர்கள் என அழைத்தனர். நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என அழைத்தனர். அதையும் பாத்துங்க. அடுத்து வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே என தொடங்கும் பாடல் அப்படின்னா வந்து இங்க புறநானூறு. ஓகே, இந்த ஒரு வருஷம் டிஎன்பிசில என்ன கேட்டிருந்தாங்கன்னா மல்லல் என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா வளம். ஓகே, மல்லல் அப்படின்னா வளம் அப்படிங்கிறது. இது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை குடபுலவியனார் அப்படின்னு சொல்லுவாங்களே, குடபுலவியனார் வந்து பாராட்டி பாடியிருப்பார் பாண்டியன் நெடுஞ்செழியனை. அந்த வரிகள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 31வது க்வெஸ்சன் பாருங்க. சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பதுதான் வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருளை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது அப்படிங்கறதுதான் வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை. இன்னொன்னு முதுமொழி காஞ்சித்துறை அப்படின்னு இருக்கு, அது 9th புக்லதான் இருக்கு. அது என்னன்னா முதுமொழி காஞ்சித்துறை அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருட்களை உறுதி தரும் தன்மையை பெறுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. புனரியோர் என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா தந்தவர். புனரியோர் அப்படின்னா தந்தவர். இந்த அகர முதலி அருஞ்சொற் பொருள்மாங்கல அதுல இருந்து கூட இது போல ஒரு வார்த்தையை கொடுத்து பொருள் கேட்டுருவாங்க. சில நேரங்கள்ல வந்து மேட்சிட்டு மாதிரியும் கேட்பாங்க, இங்க இந்த பக்கம் 4 வார்த்தை, இந்த பக்கம் 4 வார்த்தை. அடுத்து பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஓகே, உங்களுக்கு இது நல்லா தெரியும். எட்டு தொகை நூல்ல ஒண்ணு புறம் புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, 400 பாடல்கள் இருக்கும். அடுத்து புறநானூற்றில் கூறப்படாத திணை எதுனா உளிங்கை. புறநானூற்றில் கூறப்படாத திணை உளிங்கை. இன்னும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி யு போப். ஓகே, 1894 உவேசா முதன் முதலில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். அது முக்கியமானது. புறநானூற்றை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா 1894 உவே சாமிநாதையர் வெளியிட்டார். அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த புறநானூற்றுல வந்து நிறைய முக்கியமான அடிகள்லாம் இருக்கு, அதுவும் கேட்டுடுறாங்க. எப்படின்னா இப்ப சொல்றோம் பாருங்க, செல்வத்து பயணி எய்தல் அது புறநானூற்றுலதான் இருக்கு. 9 நாளி உடுப்பவை இரண்டே அதுவும் புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதுவும் புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இது போல நிறைய முக்கியமான வரிகள்லாம் புறநானூற்றுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை பாத்துக்கணும். அடுத்து கந்தர்வனின் சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு கேக்குறாங்க. இது சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் இதெல்லாம் வந்து கந்தர்வன் அவரோட சிறுகதை தொகுப்புகள். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஔவையார். யாக்கை அப்படின்னா உடம்பு, இன்னைக்கு சயின்ஸ் கூட அதான் சொல்லுது. ஓகே, ஒரு மனித உடலில் பாத்தீங்கன்னா 70% நீர் உள்ளது. அதே போல ஒவ்வொரு செல்லின் புரோட்டோபிளாசத்திலும் 70% நீர் உள்ளது. அப்ப பாத்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னது வள்ளுவர், அது நமக்கு நல்லா தெரியும். அடுத்து பாடல் கொடுத்திருக்காங்க. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரு காடும் செடியும் கடந்து வந்தேன் என்னும் பாடல் வழிகள் கவிமணியோடது. இது வந்து சின்ன கிளாஸ்ல இந்த பாட்டு நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஆற்றை வந்து இவ்வாறு பாடியிருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து முக்கியமானது. இதுல உள்ள அந்த நூல் நூலாசிரியர்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, பாருங்க. 37 தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கோமல் சுவாமிநாதன். இது வந்து ஒரு திரைப்படமாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் தண்ணீர் தண்ணீர். பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாவமா இருக்கும். இந்த நிலைமை வந்து உலகம் முழுவதுமே வரப்போகுது, அதுவும் இந்தியாவுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது அந்த தண்ணி இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு உங்களுக்கு செயற்கைக்கோள் புகைப்படங்கள் எச்சரித்துக்கிட்டே இருக்கு நமக்கு. ஓகே, ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. நம்ம தெரியும்
நிலத்தடி நீர் மட்டம் தான் அதிகமா நம்ம பயன்படுத்துறோம், நன்னீரோட அளவு ரொம்ப அதிகமா குறைஞ்சிக்கிட்டே வருது, அதை பாத்துங்க. அடுத்து தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னா வைரமுத்து. வைரமுத்து பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், பத்மபூஷன் விருது பெற்றவர், அதுபோல மத்திய அரசின் அந்த விருதை வந்து 7 முறை பெற்றவர். ஓகே, மாநில அரசின் விருது வந்து 4 முறை வாங்கியிருக்கார். அந்த பாயிண்டையும் பாத்துங்க. அடுத்து வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா இறையன்பு. இறையன்பு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்லேயும் இவங்க பேர் அடிபடுது, அது என்னன்னு பார்த்துங்க. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வே இறையன்பு தற்போது என்ன எந்த பதவியில் உள்ளார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மழைக்காலமும் குயில் ஓசையும் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா கிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாக்கு மாக்கி மாக்கு மழைக்காலமும் குயிலோசம் குயிலோசையும் அது வந்து மாக்கு மாக்கி இப்படி ஞாபகம் வச்சுங்க, மறக்காது. அடுத்து கன்னட மொழியில் உள்ள பழமையான இலக்கிய இலக்கண நூல்கள் 9th book பார்த்தீங்கன்னா டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்னட மொழியில் உள்ள இலக்கிய இலக்கண நூல்கள் அப்படின்னா கவிராஜ மார்க்கம். ஓகே, கன்னடம் கவிராஜ மார்க்கம் காக்கான்னு வருது. தெலுங்கு மொழியில் உள்ள பழமையான இலக்கண இலக்கிய நூல்கள் எது அப்படின்னா பாரதம் ஆந்திர பாஷா பூஷணம். ஓகே, இதுல என்னன்னா பாரதம் அப்படிங்கிறது இலக்கியம், ஆந்திர பாஷா பூஷணம் அப்படிங்கிறது இலக்கணம். ஓகே, ஃபர்ஸ்ட் வருது இலக்கியம், ரெண்டாவது வருது இலக்கணம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து மலையாள மொழியில் பழமையான இலக்கிய இலக்கண நூல்கள் ராமசரிதம் அப்படிங்கிறது இலக்கியம், லீலா திலகம் அப்படிங்கிறது இலக்கணம். அடுத்து தமிழில் பா என்பது கிரேக்க காப்பியமான இலியத்தில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இலியட் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு கிரேக்க காப்பியம், அதுல வந்து நம்ம பான்னு சொல்றத வந்து அங்க பாயியோனோ அப்படிங்கிறாங்க, பாயியோனா அப்படிங்கிறாங்க. இதே வந்து எப்படி சொல்றாங்கன்னா உலகின் மிக பழமையான செம்மொழி அப்படின்னு கிரேக்கம் சொல்றாங்க. ஓகே, தமிழை போலவே பழமையான மொழி தான் கிரேக்கம். அடுத்து வந்து கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என்று அழைக்கப்படுகிறது. நம்ம வந்து தமிழ்ல வெண்பா பாடல்கள் சொல்லல, கிரேக்கத்துல சாப்போங்கிறாங்க. ஓகே, இது போல வந்து நிறைய ஒற்றுமை இருக்கு, அதுதான் இங்க முக்கியமானது. கேள்வு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நன்மை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை என்னும் நூலின் இன்றியமையாமை என்னும் நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைப்பது அப்படின்னா புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை. ஓகே, அதாவது உணவு அப்படிங்கிறது நீரும் நிலமும் சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் என்கிறவர் யாருன்னா ஆண்டாள். ஆண்டாள் தான் என்ன சொல்றாங்கன்னா சூடி கொடுத்த சொல்லுவர் கூடி குள்ள குளிர குடைந்து நீராடி. அதுனா என்னன்னா அதிகமா குளிச்சா வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவோம்ல குழந்தைங்க ரொம்ப நேரம் தண்ணியில விளையாடும் போது, அந்த பாயிண்ட் தான் இவங்க இப்படி சொல்றாங்க. ஓகே, குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னா அதான் மீனிங். அடுத்து கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகள் அப்படிங்கிற நூல் யாருதுன்னு பாத்தீங்கன்னா மா அமரேசன். ஓகே, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர். இது ஒரு வருஷம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர். இதே மாதிரி எந்த நாட்டின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இலங்கை மொரீசியஸ். பணத்தாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இலங்கை மொரீசியஸ், ஆட்சி மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா இலங்கை சிங்கப்பூர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, மாதவி காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒலி. கவிஞர் தமிழ் ஒலி தான் மாதவி காவியம் என்ற நூலின் ஆசிரியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா 9th வகுப்பு தமிழ், அதுலேருந்து முக்கியமான 50 வினாக்களை பார்த்தோம். இது பகுதி 1 தான், இதே போல பகுதி 2 பகுதி 3 எல்லாமே இருக்கு. வரப்போகிற வீடியோவில் அதையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் அனைவரும் விரைவில் அரசு ஊழியராக இறைவனை வேண்டி விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.